என்ன பொம்பளை இவா? நீ ஒன்று தான் நடந்துக்கிட்டாளா? யோ பொம்பளை, நானே வெக்கத்தை விட்டு கூப்பிடுறேன், என்னையா நீ? நீ வெக்கத்தை வேணாலும் விட, வேற எதை வேணாலும் விடு, என்னால் அது போலலாம் இருக்க முடியாதா? ஊருக்குள்ள வேற ஆம்பளையா எல்லாம் நினைச்சா என்கிட்ட போய் இந்த மாதிரி? சே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? நீ எப்படி வேணாலும் நினைச்சுட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்த சித்ராவும் சக்கரையும் ஊரை விட்டு ஓடி போக போறாங்களாமே, உனக்கு எதாவது தெரியுமாக்கா? அண்ணியே சுப்புத்தாயி, இந்த சித்ரா 3 மாசம் முழுகாம இருக்காளாண்டி, இந்த வெட்டி பையன் தான் கெடுத்துட்டானா? ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? தெரியும், என் காதுக்கும் வந்தது. அதான் சொல்றேன், நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்ப வேண்டாம், முதல்ல படிப்பு முடியட்டும், படிப்பு முடிஞ்சா நல்ல வேலை கிடைக்கும், அப்புறம் பண்ணிக்கலாம். என்ன நான் சொல்றது சரிதானா? அது வரைக்கும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. சரி, நீ சொன்னா சரியா தான் இருக்கும், படிப்பு முடியட்டும். என்ன வீட்டு பக்கம் கொஞ்சம் வாங்க, மரம் வெட்டணும். பச்சை மரமா காஞ்சதா? எதுக்கு கேக்குறீங்க? இல்லங்க, பச்சை மரம்னா கோடாலி வச்சு வெட்டணும், காஞ்சதுன்னா உளியும் சுத்தியலையும் வச்சு பொழக்கணும். 3 வருஷமா காஞ்சுதாங்க இருக்கு, உளியோட வாங்க. சரி வரங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவானா? வரட்டும், கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கலாம். வீட்டுக்கு வந்து காத்திருந்து காசு வாங்க தெரியுது திருப்பி கொடுக்கணும் அறிவில்லை ஐயா மன்னிச்சுங்க ஐயா உங்க பணத்தை ஒரு மாசத்துக்குள்ள திருப்பி கொடுத்துடுறேன் சோறு தின்ற வயலான சொன்னேன் 2 மாசத்துல திருப்பி தரேன்னு சார் கண்டிப்பா ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன் என்னம்மா நீ இன்னும் ஒரு மாசம் டைம் வேற கேக்குற ஓ உன் பொண்ணுகிட்ட தான் கேட்பேன் தர முடியலன்னு வையி என் வீட்டுல 3 மாசம் வந்து பத்து பாத்திரம் தைக்கணும் துணி அலசி போடணும் மாமனை குளிக்க வைக்கணும் 3 மாசம
வீட்டுக்கு திரும்பி வரும்போது மூணு மாசம் முழுகாம இருந்தா கூட என்னைய கேட்க கூடாது, உன் பொண்ணுட்ட தான் கேட்கணும். கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுறோம். வரட்டுமா சொல்லும். வந்ததுமே வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க, தண்ணீர் குடிங்க. பாத்து சிந்திட போது. மரம் ரொம்ப காஞ்சி இருக்குல்ல. இந்தாங்க டீ சாப்பிடுங்க, அப்புறமா குடிச்சுக்கிறங்க. பரவாயில்ல, சூடா இருக்கும் போதே குடிச்சிருங்க. சரி கொடுங்க. வரேன். Thank you.
என்ன சக்கர, எவ்வளவு நாளைக்கு தான் ஒண்டி கட்டைய கை கஞ்சி குடிப்ப? கல்யாணம் கல்யாணம் பண்ணலாம்ல. நல்லா சொல்லுங்க பெருசு. நானும் சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரே குழம்பு வச்சுட்டு சாம்பார் ரசம் சொல்லி ஏமாத்துறாரு. அட முட்டா பையன் மவனே, கல்யாணம் பண்ணிக்கிறது சாப்பிட்றதுக்கு இல்லடா. அப்புறம் வேற எதுக்குண்ணே? டே சக்கர, நானும் இவனே மாதிரி தான். 1964 எங்க அப்பா ஒரு பொண்ணை பார்த்து, டே மவனே இந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்கன்னா. நானும் எதுக்குப்பான்னு கேட்டேன். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா உனக்கு புது வேட்டி சட்டை தருவாங்கன்னா, கோழி குழம்பு வச்சு நெல்லுச்சோறு போடுவாங்கன்னா, திங்கிறதுக்கு மிட்டாயி கடலை உருண்டை பொறி பலகாரம் எல்லாம் தருவாங்கன்னு சொன்னான். நானும் எவ்வளோ நாளைக்குத்தான் கம்பஞ்சோறும் கேப்ப கூழையுமே சாப்பிட்றது. கறிச்சோறுக்கும் கடலை உருண்டைக்கும் ஆசைப்பட்டு கல்யாணத்தையும் முடிச்சிட்டேன். அப்போ எனக்கு 15, என் பொண்டாட்டிக்கு 13. அப்புறமா எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு மொத ராத்திரி நடக்கிறதுக்கு 4.5 ஆச்சு. என்னமா? ஏன் சக்கர, அன்னைக்கு மரத்தை வெட்டுறேன்னு வேலையை ஆரம்பிச்சு வச்சுட்டு அறியும் குறையுமா வேலையை விட்டுட்டு வந்துட்டேன்? வந்து வேலையை முழுசா முடிச்சுட்டு போ. நாளைக்கு வரங்க. அட என்னப்பா நீ, ஒரு வேலையை ஆரம்பிச்சா முழுசா முடிக்காம, ஆம்பளை துணை இல்லாத வீடு, பாவம் போய் வெட்டி கொடுத்துரு. பெருசு உனக்கு தெரியாது. அட என்னப்பா நீ, ஒரு பொண்ணே இறங்கி வந்து கூப்பிடுது, என் உடம்புல மட்டும் தெம்பு இருந்ததுன்னு வச்சுக்க, நானே போய் வெட்டி கொடுத்துட்டு வந்துடுவேன். அவங்க வீட்டில் காஞ்ச மரமா, அதை உளி வச்சு இறக்க முடியல, அதனால உளியை சாணம் பிடிக்க கொடுத்துருக்கேன். ஓ, உளி வந்ததும் வாரன்னு சொல்லி அனுப்புங்க. சரி, உளியை சாணம் பிடிச்சிட்டு வாங்க. உளி வந்ததும் வர்றேங்க. சரி, அன்னைக்கு பணத்தை வாங்காமலே போயிட்டீங்க, வந்து சுத்தமா வேலையை முடிச்சுட்டு மொத்தமா பணத்தை வாங்கிக்கங்க. வரேன். சரிங்க. சக்கர, யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் சொல்றேன் கேளு. அந்த போராளே கமலா, அவளுக்கு ரொம்ப நாள என் மேல ஒரு கண்ணு. உன் கூட பேசுற சாக்குல என்னை பார்த்துட்டு போறா. பெருசு உனக்கு வேலை இல்லையா? நான் நம்ப மாட்டேன். ஏய், ஊருக்குள்ள என் பட்ட பேர் என்னடா? உங்க பேர் வங்கனா பாண்டி. என்ன அர்த்தம்னு தெரியுமா? 1974 ஊர்ல சிலம்பு கத்துக்கும் போது கம்பெடுத்து ஒரு தலாவரச போட்டன்னு வச்சுக்க, ஊர்ல உள்ள அத்தனை பொம்பளைங்களும் சொக்கி போவாளுவ. கிழமைக்கு ஒரு வீடு, வாரத்துக்கு ஒரு ஊரு, அதுல வந்த பட்ட பேரு தான் இந்த வங்கனா பாண்டி. அந்த காலத்துல பொம்பளைங்களை வங்கணம் வைக்கிறதுல என்ன தவிர ஊருக்குள்ள எவனும் கிடையாது தெரியுமா? நீ என்ன பண்ற? அவ வீட்டுக்குள்ள போற, ஆள் நடமாட்டம் எப்படி இருக்கு, அவ வீட்டுக்கு எப்ப வர்றா, எப்ப வீட்டை விட்டு வெளியில போறான்னு நோட்டம் பார்த்து எனக்கு சொல்ற. மத்த விஷயத்தையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன, சரியா?